இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவனம் தயாரித்தல் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் மத்திய தீவன தொழில்நுட்ப பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இப்பொழுது கால்நடை மற்றும் கோழி இனங்களுக்கான தீவன தயாரிப்பு எப்படி மற்றும் தீவனம் தயாரிப்பதற்கு தேவைப்படும் இயந்திரங்கள் பற்றி பார்க்கலாம். இப்பொழுது பொதுவாக ஆடு, மாடு, கோழி போன்ற பல்வேறு கால்நடைகளுக்கு தேவைப்படுகின்ற தீவனம் அரைப்பதற்கு தானிய மூலப்பொருட்கள், புண்ணாக்கு வகைகள், தாது உப்புக்கள் மற்றும் பல வகையான நுண்ணூட்ட சத்துக்களை கலந்து ஒரு அடர்த்தீவனமாக தயாரித்து கொடுக்கின்றோம். ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் தேவைப்படுகின்ற ஊட்டச்சத்தின் அளவானது அவற்றினுடைய வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனுக்கு ஏற்றார் போன்று மாறுபடுகின்றது. எனவே அனைத்து கால்நடைகளுக்கும் ஒரே தீவனம் என்பது சரியாக வர இயலாது. எனவே நாம் அந்த கால்நடைகளுடைய உற்பத்தி மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அதனுடைய ஊட்டச்சத்தினை அளிப்பதற்கு தகுந்தார் போன்று பல்வேறு வகையான தீவனங்களை தயாரித்து கொடுக்க வேண்டும். ஸோ கால்நடைகளுக்கு தேவைப்படுகின்ற தீவனம் தயாரிப்பதற்கு பல்வேறு வகையான இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானது அரவை இயந்திரம் மற்றும் கலப்பான். இந்த இரண்டு இயந்திரங்கள் இருந்தாலே நம்மால் கால்நடைகளுக்கு தேவையான கலப்பு தீவனம் தயாரிக்க இயலும். இவ்வாறு கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் தயாரிப்பதற்கு முதலில் கால்நடை ஊட்டச்சத்து நிபுணரிடம் இருந்து தீவன பட்டியலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் கால்நடை ஊட்டச்சத்து நிபுணருக்கு மட்டுமே தெரியும் ஒவ்வொரு கால்நடைகளின் உற்பத்தி மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தீவன பட்டியல் கொடுப்பதற்கு. எனவே அந்த தீவன பட்டியலை வாங்கி கொண்டு நாம் சுத்தி அரவை இயந்திரத்தில் அந்த மூலப்பொருட்களை குறுணை பதத்தில் அரைக்க வேண்டும். உதாரணமாக கறவை மாட்டு தீவனம் தயாரிக்கின்றோம் என்றால் அதற்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்கள் தானிய வகை மூலப்பொருட்கள், புண்ணாக்கு வகைகள், தவிடு வகைகள், தாது உப்புக்கள் மற்றும் உப்பு. இவற்றில் ஃபஸ்ட்டு தானிய வகை மூலப்பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு 10 கிலோ கறவை மாட்டு தீவனம் தயாரிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 3 கிலோ அளவிற்கு தானிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது மக்காச்சோளம், கம்பு, அரிசி என்று எந்த வகையான தானிய மூலப்பொருட்களாக இருந்தாலும் அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மூலப்பொருளை நாம் சுத்தி அரவை இயந்திரத்தில் கொடுத்து குறுணை பதத்தில் அரைத்துக்கொள்ள வேண்டும். மாவு பதத்தில் அரைக்கக்கூடாது. மாவு பதத்தில் அரைக்கும் பொழுது கால்நடைகள் அதனை உண்பதற்கு மிகவும் சிரமப்படும். எனவே குறுணை பதத்தில் அரைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து புண்ணாக்கு வகை. கறவை மாட்டு இயந்திரம் தயாரிப்பதற்கு புண்ணாக்கு வகைகளான சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு போன்ற எந்த வகை புண்ணாக்குகளையும் நாம் பயன்படுத்தலாம். அவற்றை நாம் 2 கிலோ என்று பயன்படுத்த வேண்டும். 10 கிலோ தயாரிப்பதற்கு 2 கிலோ அளவில் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த புண்ணாக்கு வகைகளில் பூஞ்சை காளான் பாதிப்பு இல்லாத வகையில் இருப்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புண்ணாக்கு வகைகளை நாம் மீண்டும் இந்த சுத்தி அரவை இயந்திரத்தில் கொடுத்து குறுணை பதத்தில் அரைத்து கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து தவிடு வகைகள். தவிடு வகைகள் என்று வைத்துக்கொண்டால் கோதுமை தவிடு, அரிசி தவிடு மற்றும் பொட்டு, பருப்பு பொட்டு, இவை மூன்றில் எவை வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். கோதுமை தவிட்டின் விலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அரிசி தவிட்டினையே பயன்படுத்தி கொள்ளலாம். தற்போது விவசாயிகளிடத்தில் பருப்பு பொட்டு மிகுந்த அளவில் பயன்படுத்துகிறார்கள். இந்த பருப்பு பொட்டில் பொட்டு மற்றும் பருப்பு இரண்டுமே கலந்து இருக்கின்றது. பட் நாம் வாங்குகின்ற பொருளில் எந்த அளவு ஊட்டச்சத்து இருக்கிறது என்பதை பொறுத்து பருப்பு பொட்டினை எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக அவற்றில் 16% அளவுக்கு நார்ச்சத்து இருக்கிறது, புரதச்சத்து 15 முதல் 20% இருக்கிறது என்றால் அந்த வகை பருப்பு பொட்டினை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம். வெறும் பொட்டு மட்டும் இருக்கும் பட்சத்தில் அவற்றினுடைய தீவனத்தில் நாம் சேர்க்கும் அளவினை குறைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்தபடியாக நாம் தாது உப்பினை சேர்க்க வேண்டும். தாது உப்பு 10 கிலோ தயாரிப்பதற்கு 200 கிராம் என்ற அளவிலும் உப்பினை 100 கிராம் என்ற அளவிலும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு கறவை மாட்டிற்கு தேவைப்படுகின்ற தீவனம் தயாரிப்பதற்கு 10 கிலோ தயாரிப்பதற்கு 3 கிலோ அளவில் தானிய பொருட்களையும், 2 கிலோ அளவில் புண்ணாக்கு வகைகளையும், 4 கிலோ 3/4 கிராம் அளவிற்கு தவிட்டு வகைகளையும் பயன்படுத்தி கொண்டால் அவற்றுடன் 200 கிராம் தாது உப்பையும் 100 கிராம் உப்பினையும் கலந்து நம்மால் கறவை மாடுகளுக்கான தீவனம் தயாரிக்க இயலும். இந்த தீவனத்தினை கைகளினால் கலந்து கொண்டு
இந்த தீவனத்தை 2 கிலோ அளவிற்கு ஒரு கால்நடைக்கு நம்மால் கொடுக்க முடியும். இந்த 2 கிலோ தீவனம் கொடுக்கும்போது அந்த கால்நடைகளுக்கு தேவையான முழு ஊட்டச்சத்தினையும் இந்த தீவனத்திலிருந்து அடைய முடியும். மேலும் இதனுடன் ஒரு 10 கிலோ அளவிற்கு நாம் பசுந்தீவனங்களையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது 10 லிட்டர் தினமும் கறக்கின்ற கறவை மாடுகளுக்கான முழு ஊட்டச்சத்தும் கிடைக்கப்பெறும் இந்த தீவனத்திலிருந்து. இந்த நுண்ணூட்டச்சத்தினை கொடுக்க தவறினால் நாம் தினமும் 100 ரூபாய் செலவழித்து கொடுக்கின்ற மற்ற தீவன மூலப்பொருட்களில் ஊட்டச்சத்துக்கள் கூட முழுமையாக சென்று சேராது. எனவே தாதுப்பு கலவையினை கண்டிப்பாக கொடுப்பதற்கு விவசாயிகள் முன்வர வேண்டும். இதுவரை நாம் கால்நடை தீவனங்கள் எவ்வாறு தயாரிப்பது என்று பார்த்தோம். ஒரு கால்நடை தீவனம் தயாரிப்பதற்கான ஆலை அமைக்க வேண்டும் என்றால் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்பதை பார்க்கலாம். ஒரு கால்நடை தீவனம் அமைப்பதற்கு தேவைப்படுகின்றது முதலில் இடம். ஒரு 200 கிலோ அளவிற்கு நாம் 200 டன் தீவனம் தயாரிக்கப் போகின்றோம் என்றால் அதற்கேற்ற தீவன ஆலை அமைப்பதற்கு முதலில் 2000 சதுரடி இடம் தேவைப்படுகின்றது. இந்த 2000 சதுரடி இடத்தில் நாம் தீவன ஆலை அமைப்பதற்கு கான்கிரீட் ரூஃப் போன்ற பில்டிங் அமைக்க வேண்டும் என்று தேவையில்லை. செங்கல் சுவர் வைத்து மேலே தகரம் வைத்து கூட தீவன ஆலை அமைக்கலாம். இவ்வாறு அமைக்கும் பொழுது பில்டிங் கட்டுவதற்கு தேவைப்படுகின்ற பணமானது குறைந்த முதலீட்டிலேயே நம்மால் தீவன ஆலை அமைக்க முடியும். இந்த தீவன ஆலை அமைத்ததற்கு பிறகு தீவன அரைப்பதற்கு தேவைப்படுகின்ற இயந்திரங்கள் அரவை இயந்திரம், கலப்பான் இயந்திரம் மற்றும் எலிவேட்டார், இந்த 3 இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. ஸோ முதலில் நாம் மேற்கூறியவாறு தீவன பட்டியலை கால்நடை ஊட்டச்சத்து நிபுணரிடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த தீவன ஆலையில் உள்ள எலிவேட்டர்களில் நாம் தீவனங்களை போடும் பொழுது அவை எடுத்து சென்று அரவை இயந்திரத்தில் கொடுக்கின்றன. இந்த அரவை இயந்திரம் தீவன மூலப்பொருட்களை அரைத்து கலப்பானில் கொடுக்கும் பொழுது கலப்பான்களில் எல்லா தீவனங்களும் ஒருபடித்தான கலவையாக கலக்கப்பட்டு முடிவில் தீவன கலவையாக கையில் கிடைக்கின்றது. இந்த நுண்ணூட்டச்சத்துக்களான தாதுப்புக்கள் மற்றும் மற்ற நுண்ணூட்டச்சத்துக்களை நாம் நேரடியாக கலப்பான்களிலேயே சேர்க்க வேண்டும். ஸோ தீவன மூலப்பொருட்கள் அனைத்தும் அரைப்பானால் அரைக்கப்பட்டு கலப்பானுக்கு வரும் பொழுது நாம் மற்ற நுண்ணூட்டச்சத்துக்களையும் இந்த கலப்பானில் சேர்த்து ஒரு 5 நிமிடங்கள் நன்றாக கலந்து ஒருபடித்தான கலவை கிடைத்த பிறகு அவற்றை நாம் தீவன பைகளில் அடைத்து தீவனங்களாக விற்பனை செய்கின்றோம். இது மேற்கூறியவாறு கறவை மாட்டிற்கான தீவனம் தயாரிப்பது பற்றி பார்த்தோம். இதுவே கோழி தீவனம் தயாரிப்பது என்றால் கோழிகளில் நாம் ஒரு கறிக்கோழி வளர்க்கின்றோம் என்றால் நார்மலாக கறிக்கோழி 5 வாரத்தில் 2 கிலோ உடலடையை அடைந்து விடுகின்றது. இதுவே முட்டைக்கோழி என்றால் முட்டைக்கோழி 20வது வாரத்திலிருந்து 72வது வாரம் வரை முட்டையிடுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு உற்பத்தி திறனை பெற்றிருக்கின்றன. அதற்கு தேவைப்படுகின்ற ஊட்டச்சத்துக்களும் வெவ்வேறாக மாறுபடுகின்றன. எனவே கோழி தீவனம் தயாரிக்கும் பொழுது நாம் பல்வேறு வகையாக கோழி தீவனங்களை பிரிக்கின்றோம். கறிக்கோழிகளுக்கான தீவனத்தை கறிக்கோழி இளங்கோழி குஞ்சு தீவனம், குஞ்சு தீவனம் மற்றும் கறிக்கோழி தீவனம் என்று 3, அதாவது பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டர், ஸ்டார்டர், ஃபினிஷர் என்று 3 தீவனங்களாக கொடுக்கின்றோம். இதுவே நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்கிறீர்கள் அல்லது முட்டைக்கோழி வளர்க்கின்றீர்கள் என்றால் அவற்றிற்கு முதல் 8 வாரத்திற்கு கொடுக்கின்ற தீவனத்தை கோழி குஞ்சு தீவனம் என்கின்றோம். அடுத்து 8 வாரத்திற்கு, அதாவது 9வது வாரத்திலிருந்து அது முட்டையிடும் வரை வளர்க்கோழி தீவனம், அந்த வளர்க்கோழி தீவனத்தை கொடுக்க வேண்டும். முட்டையிடும் காலத்தில், அதாவது 19வது வாரத்திலிருந்து அது முட்டையிடும் வரை முட்டைக்கோழி தீவனம் கொடுக்க வேண்டும். அதனுடைய உற்பத்தி மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நாம் வெவ்வேறு ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதினால் இவ்வாறு நாம் தீவனங்களையே பாகுபாடு படுத்தி அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நாம் தீவனங்களை அளிக்கின்றோம். ஸோ இந்த தீவனங்களை தீவன பட்டியலை நாம் கால்நடை ஊட்டச்சத்து நிபுணர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு தீவனம் தயாரித்து அழிப்பது கால்நடைகளுடைய அதனுடைய முழு மரபுத்தன்மையினை அதனுடைய முழு மரபிற்கான உற்பத்தி திறனை அடைவதற்கு ஏற்றார் போன்று இருக்கும். எப்பொழுது நாம் ஒரு கால்நடை பண்ணையத்தில் அதனுடைய முழு உற்பத்தி திறனை அடைகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த பண்ணை லாபகரமாக அமையும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ ரூபானந்தினி அவர்களை 0944-203-7772 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.